Kasturi. Oh, Kasturi. யாவுமே இருவரின் தலைகளில் மஞ்சள் அச்சதை போடாது. ஒரு காற்றை போலவே துளி குதித்தே கல்யாண பெண்ணாயானாளே, ஏழு வண்ணத்தை எட்டி பறிக்க வானத்தை தாண்டி போனாளே. மூடாமலே விழி மூடாமலே திருமண கனவுகள் கண்டாளே. கஸ்தூரி, ஓ கஸ்தூரி. ஐயா, நீங்க சொன்ன மாதிரியே நான் போறேன். நான் இங்க இருந்த கொஞ்ச நாள்லயே என் மேல உண்மையான அனுபவிச்சிருந்தீங்க, அத நான் எப்பவுமே மறக்க மாட்டேன். ரொம்ப நன்றியா, நான் வரேன். கஸ்தூரி ஒரு அப்பாவி. அப்பாவியை ஏமாத்துறது கடவுளை ஏமாத்துறதுக்கு சமம். என்னைக்கும் அந்த தப்பு பண்ணாதீங்க. ரேகாம்மா. கஸ்தூரி, கஸ்தூரி, நீ வருவேன்னு எனக்கு நல்லா தெரியும். உன்னால என்னை விட்டுட்டு இருக்க முடியாது. ஏன் தெரியுமா? நான் மேல வச்சிருக்கிற அன்பு உண்மையானது. சத்தியம் என்னைக்குமே ஜெயிக்கும். வா கார்ல உட்காரு. வேண்டாம். வா கஸ்தூரி, வா. அவசரப்பட்டு நீ இப்பவே எந்த முடிவுக்கு வர வேணாம். இப்போதைக்கு என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது. என் குடும்பம் இப்போ என்ன நம்பிதான் இருக்கு. எங்க அப்பா எங்களுக்காக நிறைய கடன் பட்டிருக்காரு, அதெல்லாம் அடைக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கு. எங்க வீட்டு விளக்க அணைச்சிட்டு உங்க வீட்டுல என்னால வந்து விளக்கேத்த முடியாது. உன்னோட கல்யாணத்துக்காக 5 பைசா கூட செலவு பண்ண வேண்டாம். உன் சம்பள பணத்தை கூட உன் வீட்டுக்கே கொடுத்துடலாம். இப்படி ஒரு நல்ல வாழ்க்கை உனக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்.
கடவுளா பார்த்து உனக்கு இப்படி ஒரு வாழ்க்கையை கொடுக்கறாரு. மிஸ் பண்ணிடாத. என் பையன் சிவா இருக்கானே, அவன் தேவி தேவின்னு ஒரு பொண்ணை உயிருக்குதான் காதலிச்சான். அந்த பொண்ணு இப்ப உயிரோட இல்ல. எங்க இந்த பைய கடைசி வரைக்கும் அந்த பொண்ணை மறக்க முடியாம கல்யாணமே பண்ணிக்க போயிடுவானோன்னு நாங்க எல்லாம் பயந்துட்டு. இப்ப நாம அவன் மனசு மாறி இருக்கான். ஆனா அவன் தானா மாறல, அந்த பொண்ணு தானம் தான் அவன் மனச மாத்தி இருக்கான். இத பாருமா, என்னைக்கு நீ எங்க வீட்டுக்கு மருமகளா வரேன்னு சொல்லி அடுத்த நிமிஷமே நானும் இவரும் உங்க வீட்டுக்கு வந்து முறப்படி பொண்ணு கேக்குறோம். எங்க மருமகளை இப்பவே எங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு போறதுக்கு எங்களுக்கு பரிபூர்ண சம்மதம். இத போடுங்க அத போடுங்கன்னு நாங்க கேட்க மாட்டோம். உங்களால என்ன முடியுமோ அது போடுங்க. ஏய் தனு, என்ன பண்ணிட்டு இருக்க? சாம்பார் கொதிச்சிட்டு இருக்கு பாரு. இன்னும் நீ இந்த கீரையெல்லாம் ஆயவே இல்லையா? நான் யாருன்னு போய் பார்த்துட்டு வரேன். நானே போய் பார்க்கறேன். முதல்ல கண்ணை துடைச்சிட்டு போ. ஹலோ, குட் மார்னிங். என்னது இது, வந்தவங்கள வானாது சொல்லணும், இப்படி வழி வளைச்சு நின்ன எப்படி? சரி, நான் உங்க அப்பா கிட்ட பேசணும். அப்பா கூப்பிட்டு. நான் தான் இந்த கல்யாணம் நடக்காதுன்னு ஹாஸ்பிட்டலே சொல்லிட்டேன்ல, அப்புறம் எதுக்காக இங்க வந்தீங்க? நான் உங்க அப்பா கிட்ட தான் பேசணும் சொன்னேன், உங்ககிட்ட பேச வரல. நடக்காத விஷயத்தை பத்தி எதுக்கு பேசணும்? எது நடக்கும் எது நடக்காதெல்லாம் நீ சொல்லாத, அதெல்லாம் மேல இருக்கிறவன் பாத்துப்பான். என்ன திடீர்னு உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அங்கிள். அப்படியா, என்ன விஷயம்? அம்மா பேசினதெல்லாம் எனக்கு ஒண்ணுமே தெரியாது அங்கிள், தனம் சொல்லிதான் தெரியும். அத பத்தி தான் பேசணும்னு வந்தேன். இனிமே அதை பத்தி என்ன பேசி என்ன பிரயோஜனம் தம்பி? உங்க அம்மா இந்த வீட்டுக்கு வந்தபோது நீங்க எதுவுமே செய்ய வேண்டாம், உங்க வசதிக்கு தகுந்த மாதிரி செஞ்சா போதும்னு சொன்னாங்க. அதை நம்பிட்டு நாங்கள் உங்க வீட்டுக்கு வந்தோம். அங்கே வந்ததுக்கு அப்புறம்தான் அதை கொடு இதை கொடுன்னு என்னென்னமோ கேட்டாங்க. நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. முதல்ல எனக்கு கொஞ்சம் கோபமும் வருத்தமும் தான் இருந்தது. அதுக்கு என்ன பண்ணுறது, பொண்ணை பெற்றுட்டேனே, எப்படியாவது உருட்டி பிரட்டி என் தலையை அடகு வச்சாவது இந்த கல்யாணத்தை நடத்துறதா நான் முடிவு பண்ணிட்டேன் தம்பி. வாங்க தம்பி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க? கடைக்கு போயிருந்தேனே, வர வழியில் தம்பி பைக்கில் வரதை பார்த்தேன், அதான் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். தம்பி, நீங்கள் ஏதோ சொல்ல வந்தீங்க, சொல்லவே இல்லையே. அது பொய் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, சத்தியமாக சொல்கிறேன். எங்கள் அம்மா பேசுனது எனக்கு எதுவுமே தெரியாது. ஐயோ, அம்மா பேசுனது இருக்கட்டும், அதுக்காக எதுக்கு சத்தியம் அது இதுன்னு பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்கிறீங்க? அங்கிள், வரதட்சணை வாங்கிட்டு கல்யாணம் பண்ணுறவங்கள பார்த்தா எனக்கே பிடிக்காது. அங்கிள், எங்க அம்மா பேசுறப்ப நான் இருந்திருந்தேன்னா இந்த அளவுக்கு போயிருக்கவே போயிருக்காது. அன்னைக்கே நான் தடுத்திருப்பேன். பரவாயில்ல தம்பி, இந்த மாதிரி வரதட்சணை வாங்குறதும் கொடுக்கறதும் எல்லாம் எல்லாம் ஒரு சம்பிரதாயம் தானே? சம்பிரதாயம் இல்லைங்க, சாபக்கேடு. தன்னோட உழைப்பினாலையும் வருமானத்தினாலையும் தான் மனைவியை காப்பாற்ற முடியாதவன் எது கல்யாணம் பண்ணும்? தம்பி, நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு தெரியல. ஒண்ணு இல்ல அங்கிள்,
எங்க அம்மா கிட்ட இதை பத்தி பேசி சண்டை போடுறத விட நம்ம வேற வழியில போறதுதான் நல்லதுன்னு தோணுது. ஒரு நிமிஷம் அங்கிள். அங்கிள், இதுல 100,000 ரூபா இருக்கு. இது நானே உழைச்சு சம்பாதிச்ச பணம். இதை வச்சு கல்யாண வேலை ஆரம்பிங்க. இந்தாங்க. தம்பி, நீங்க சொல்றது கேட்க நல்லதா இருக்கு. ஆனா இதுல ஒண்ணு தப்பு இல்லைங்க. இங்க பாருங்களேன், இதை நீ வாங்கிட்ட வரதட்சணை வாங்கிதான் கல்யாணம் பண்ணணும் நினைக்கிறேங்க. அம்மாவோட ஆசை நிறைவேறும், வரதட்சணை வாங்காம கல்யாணம் பண்ண நினைக்கிறேன், ஏன் ஆசை நிறைவேறும். இந்தாங்க. அதனால தான் நான் இந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணேன். என்ன அங்கே யோசிக்கிறீங்க ஆண்டி, சொல்லுங்க. வேண்டாம் தம்பி, இது எனக்கு சரியா படலை. நாங்கள் என்ன செய்யணுமோ அதை நாங்களே செஞ்சிடறோம். இப்படி பணத்தை வாங்கி அதை திருப்பி உங்களுக்கே கொடுக்கறதுன்னா அது மோசடி. வேண்டாம், நீங்களே வச்சுக்கங்க. ஐயோ, மோசடிலாம் இல்லை, கல்யாணத்தை வியாபாரம் நினைச்சு பண்றவங்களுக்கு இதுதான் கரெக்ட். இல்ல தம்பி, எங்களுக்கு இந்த பணம் வேண்டாம். இத பாருங்க, எனக்கு வரப்போற மனைவி உண்மையான அன்பையும் பாசத்தையும் சீதனமா கொண்டு வந்தா போதும். பணத்தை போய் பெருசா நினைக்கிற அம்மா கிடைச்சிருக்காங்க, அதை நான் செஞ்ச பாவம் நினைக்கிறேன். இதுக்கு மேல தாமத்தி வாழ்க்கைய நான் நிஜமா வியாபாரமா நினைக்கல. எங்க அப்பாவுக்கும் இதெல்லாம் பிடிக்காது. ஆக்சுவலா இந்த மாதிரி செய்ய சொன்னது எங்க அப்பா தான். தயவு செய்து நீங்க இந்த பணத்தை வாங்கிக்கணும். எனக்கு எங்க அப்பா அம்மா எப்படியோ அதே மாதிரி தான் நீங்களும். இன்னும் என்ன அங்கிள் யோசிக்கிறீங்க? இல்ல தம்பி, என் கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு எனக்கு பண உதவி செய்ய வரீங்க. உங்களுக்கு பெரிய மனசு, அந்த மனசுல கொஞ்சமாவது எனக்கு இருக்க வேண்டாமா? நான் வாங்கிக்க கூடாது தம்பி. உங்க அம்மா கேட்டது எப்படியாவது கஷ்டப்பட்டு எங்கேயாவது புரட்டி நான் பண்ணிடுறேன். இந்த பணத்தை நீங்களே வச்சுக்கங்க. இல்ல அங்கிள், நீங்க கொடுக்குற பணத்தை நான் வாங்கிட்டா என்னையே நான் வித்த மாதிரி ஆயிடும். அதை நான் விரும்பல. இந்த பாருங்க, நீங்க இந்த பணத்தை எடுத்துக்கிட்டா இந்த கல்யாணம் நடக்கும், இல்லைன்னா இந்த கல்யாணமே வேண்டாம். அப்பா வாங்கிக்கங்கப்பா. அங்கிள், எனக்கும் தனத்துக்கும் இன்னொரு ஒப்பந்தம் கூட இருக்கு. எங்க கல்யாணத்துக்கு அப்புறமும் தனம் வாங்குற சம்பளத்தை உங்க குடும்பத்துக்கு தான் கொடுப்பா. நான் இதுக்கெல்லாம் ஒத்துக்கிட்ட அப்புறம் தான் தனம் இந்த கல்யாணத்துக்கே ஒத்துக்கிட்டேன். அண்ணே, நீங்க எதை யோசிக்காதீங்க. இவங்க ரெண்டு பேரும் மனசும் எனக்கு புரிஞ்சு போச்சு. நீங்க இந்த பணத்தை வாங்கிக்கிறது தான் நீங்க இவங்களுக்கு கொடுக்குற மரியாதை. அங்கிள் பிளீஸ், அங்கிள் தயவு செய்து வாங்கிக்கங்க. இது அண்ணே வாங்கிக்க. சரி, எல்லாரும் கட்டாயப்படுத்துறதுனால இதை நான் வாங்கிக்கிறேன். ஆனா ஒண்ணு, என் பொண்ணு வேலை பார்க்கறா, அந்த சம்பளத்தை அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். நீ இதை புடிங்க புடிங்க அங்கிள். சரி அங்கிள், நான் இப்ப கிளம்புறேன், டைம் ஆச்சு எனக்கு. இருங்க தம்பி, காபி சாப்பிட்டு போலாம். காபி இல்ல இல்ல இருக்கட்டும் அங்கிள், எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். என்ன தனம், இப்போ உனக்கு சம்மந்தம் தானே? வரேன் அங்கிள். சரி வரேங்க. அண்ணே, என் மனசுக்கு பட்டதை சொல்றேன். என் பையன் முரளியை விட உங்களுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடைச்சிருக்கா. என்னன்னு அப்படி பாக்குறீங்க? இல்லம்மா, உன் பையனுக்கு என் பொண்ணு கொடுக்கலங்கிறது கூட பெருசா எடுத்துக்காம இந்த மாப்பிள்ளையை பாராட்டுறிய. உனக்கு நல்ல மனசு, நீ நல்லா இருக்கணும். அப்படியே ரேகா, கஸ்தூரி வரலா. வெரி குட், வெரி குட்.
என்னங்க கஸ்தூரி வரலாம் அப்படியா இந்த பாருங்க அவ வந்ததும் அவன கோவமா இருக்க மாதிரி நான் நடிப்பேன் நீங்க ஒண்ணும் கண்டு கூடாது எதுக்குமா பயந்துற போறமா பேசாம இருங்க நான் சொன்னா கேட்கணும் சரி இந்த பாருங்க கார் சத்தம் கேக்குது பேசாம இருங்க மம்மி மம்மி கஸ்தூரி வந்துட்டா வா கஸ்தூரி உள்ள வா மம்மி கஸ்தூரி வரவே மாட்டேன்னுட்டா அவளை ரொம்ப போராடி கூட்டிட்டு வர வேண்டியதா போயிடுச்சு ரேகா நம்ம வீட்டுக்கு வர பிடிக்காத அவங்கள ஏன் கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு வர அவளுக்கு நம்ம பிடிக்கலையோ நம்மோ அம்மா போதும்மா இதுக்கு மேல பேசி என்ன கஷ்டப்படுத்தாதீங்க உங்க வயித்துல பிறக்கலனாலும் உங்க பொண்ணு மாதிரி தானே பாத்துக்கிட்டீங்க அப்ப ஏன் வீட்டு விட்டு பண்ணலாம் கேளுங்க கஸ்தூரி மேல அவளுக்கு கோவம் இல்ல கோவம் இருக்கிற மாதிரி நடிக்கிறா அதெல்லாம் ஒண்ணு இல்ல உண்மையிலே அவ மேல கோவமா இருக்க என்ன குறை வச்சேன்னு கேளுங்க அம்மா நீங்க எனக்கு எந்த குறையும் வைக்கலம்மா நீங்க எல்லாரும் என்ன நல்லதான் பாத்துக்கிட்டீங்க அப்ப உன்னை யாராவது வீட்டு விட்டு போக சொன்னாங்களா கேளுங்க அம்மா என்ன யாருமா போக சொல்ல போறா இந்த வீட்டுல இருக்கிற எல்லாருமே என் மேல அன்பு வச்சிருக்காங்கல்ல அப்ப கஸ்தூரி மேடம் ஏன் வீட்டு விட்டு போனீங்க மேடம் ஐயோ என்னம்மா நீங்க மேடம் கேடம் இருந்துட்டு என்னை எப்பவும் போல கஸ்தூரின்னு கூப்பிடுங்க அப்ப கூட உங்க கோவம் தீரலன்னு வச்சுக்கோங்க என்ன நாலு அடிச்சிருங்க என்ன இப்படி பண்ற நீ இந்த வீட்டு விட்டு போனோடனே நாங்க எல்லாம் எப்படி தவிச்சு போயிட்டோம் தெரியுமா இனிமே வீட்டை விட்டு போ அப்படியே அரைஞ்சிடுவோம் தெரியுமா சாரிமா கஸ்தூரி அம்மா கே மேல கோவம் போயிடுச்சு பாருங்க அம்மா செஞ்சுட்டாங்க சமையல் கட்டுக்கு போய் மளிகை சாமான் இருக்கான்னு பாத்துட்டு வரேன் ஏய் பேக் எடுத்துட்டு போ மறுபடியும் ஓடிட்டு போற கஸ்தூரி நெல்லு நீ இந்த வீட்டை விட்டு போனதுக்கு ஏதோ ஒரு பெரிய காரணம் இருக்கு அத தெரிஞ்சுக்காம அம்மா உன்னை விடலாம் நான் விட மாட்டேன் சொல்லு என்ன காரணம் சொல்லு கஸ்தூரி சரிமா நான் ஏன் போனேன்னு உங்களுக்கு தெரியணும் அவ்வளவுதானே சொல்லிடுறேன் ரேகமா முதல்ல எல்லாருக்கும் சூடா ஒரு காஃபி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் விளாவரியா சொல்றேன் சரியா முடியாது எனக்கு உண்மை தெரியற வரைக்கும் நான் உன்னை விட மாட்டேன் சொல்லு இந்த வீட்ல உனக்கு என்ன நடந்துச்சு ரேகாமா முடிஞ்சது முடிஞ்சு போச்சு இப்ப எதுக்குமா மறுபடியும் அத பேசிக்கிட்டு இந்த பிரச்சனையை நான் சும்மா விட மாட்டேன் நீ காரணத்தை சொல்ற வரைக்கும் கிச்சனுக்குள்ள போவே கூடாது ரேகா ஏன் இப்படி கஸ்தூரியை நிக்க வச்சு கேள்வி கேக்குற அவளுக்கு வெறுப்பா இருந்தா வேலை பாக்கட்டும் பாத்தீங்களா சின்னையவே ஒத்துக்கிட்டாரு உங்க எல்லாருக்கும் சூடா காப்பி கொண்டு வர கஸ்தூரி அந்த வீட்டுல வந்து நான் கூப்பிட்டப்போ சின்னையா வந்து சொன்னாதான் வருவேன்னு சொன்னேன் இப்போ சின்னையா சொல்லிட்டாருன்னு ஆர்வமா போற அவர் ஒருத்தருக்கு தான் நீ பயப்படுவியா இல்ல உன்னை பயமுறுத்தி வச்சிருக்காரா அட என்ன ரேகாமா நீங்க பேசுனா பேசிக்கிட்டே இருப்பீங்க எனக்கு உள்ள நிறைய வேலை இருக்கு ஆளை விடுங்க கஸ்தூரி இந்த வீட்டை விட்டு போனதுக்கு என்ன காரணம்னு கண்டுபிடிக்காம விட மாட்டேன்
நீதான் எங்களை பத்தி கவலைப்படாம இங்க வந்துட்ட. எங்களால அப்படி இருக்க முடியல. அதான் உன்னை தேடி நாங்க இங்க வந்திருக்கோம். நீ என் மேல காட்டுன அன்பு உண்மையா இருந்தா என் மேல சத்தியமா நீ வரணும். என் உடம்புல ஓடுற உன் ரத்தம் மேல ஆணையா சொல்றேன். உன்னை இங்க இருந்து கூட்டிட்டு போற வரைக்கும் நான் போக மாட்டேன். என்ன இப்படி பண்ற? நீ இந்த வீட்டு விட்டு போனோடனே நாங்கெல்லாம் எப்படி தவிச்சு போயிட்டோம் தெரியுமா? வீட்டை விட்டு போ, அப்படியே அரைஞ்சிடும் தெரியுமா?